அதையும் முழுசாக கேளுங்க, கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் வரும், அதை நீங்களே பார்க்கலாம். ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு குளத்தில் ரெண்டு அழகான மீன்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த ரெண்டு மீன்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறதால ரொம்ப கருவமாகவும் இருந்துச்சுங்க. எப்போ பார்த்தாலும் தாங்க தான் ரொம்ப அழகான உயிரினம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த குளத்தில் பக்கத்தில் ஏதாவது மிருகங்கள் வந்துச்சுன்னா அந்த மிருகங்கள் கண்ணில் படுற மாதிரி தாவி குதிச்சு தங்களோட திறமையை காமிக்கும். அந்த மீன்களுக்கு ஒரு புத்திசாலி தவள நண்பனாக இருந்துச்சு. அது எப்போவுமே யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்கும். அந்த ரெண்டு மீன்கள் செய்கிற செயல் ரொம்ப தவறானதுன்னு அந்த மீன்களுக்கு எடுத்து சொல்லிச்சு அந்த தவளை. ஆனால் அந்த மீன்கள் அந்த தவளை பேச்சை கேட்காம எப்பவும் போல தாவி குதிச்சு விளையாடிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு நாள் மாலை நேரத்தில் அந்த பக்கமா ரெண்டு மீனவர்கள் வந்தாங்க. ஏற்கனவே அவங்க பிடிச்சி வச்சிருந்த மீன் பாத்திரம் நிறைய இருந்ததால அவங்களால தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தாங்க. அப்பதான் அந்த ரெண்டு மீன்களும் தாவி குதிச்சு விளையாடுறத பார்த்தாங்க. அடடா, என்ன அழகான மீன்கள்! இந்த குளத்துல இது போல நிறைய மீன்கள் இருக்கும் போல. நாம அந்த குளத்துல இருக்கிற கொஞ்சம் மீன்களை பிடிப்போமானு கேட்டாரு ஒரு மீனவர். ஏற்கனவே போதிய மீன்களை நாம பிடிச்சிட்டோம், இதுக்கு மேலேயும் மீன்களை பிடிச்சா நம்மளால தூக்க முடியாது. அதனால நாம நாளைக்கு வந்து மீன்களை பிடிப்போம்னு இன்னொரு மீனவர் சொன்னாரு. இதை கேட்ட அந்த தவளை அந்த மீன்கள் கிட்ட, பாத்தீங்களா, நீங்க செஞ்ச செயல் நமக்கு ஆபத்து வந்துடுச்சு. ஆழம் குறைவா இருக்கிற இந்த குளத்துல மீன்கள் இருக்காதுன்னு யாருமே இங்க மீன் பிடிக்க வரமாட்டாங்க. அதனால இத்தனை நாள் நாம சந்தோஷமா இங்க வாழ்ந்துகிட்டு வந்தோம். இப்ப நீங்க செஞ்ச காரியத்துல நமக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னு சொல்லிச்சு அந்த தவளை. இதை கேட்ட அந்த மீன்கள், நாங்க அழகான மீன்கள் மட்டுமில்ல, திறமையான மீன்களும் கூட. அவங்க எங்களை பிடிக்க முயற்சி செஞ்சா எங்களுக்கு தப்பிக்க தெரியும்னு சொல்லிச்சுங்க. இதுக்கு மேல இந்த மீன்களுக்கு புத்தி சொல்றதுல எந்த பயனும் இல்ல. அதனால தன்னோட குடும்பத்தையும் தன்னோட பேச்சை கேட்ட சில மீன்களையும் கூட்டிக்கிட்டு வேறொரு குளத்துக்கு போச்சு அந்த தவளை. மறுநாள் தவளை சொன்ன மாதிரியே அந்த ரெண்டு மீனவர்களும் வந்தாங்க. அந்த குளத்துல ஒரு பெரிய வலைய போட்டு அந்த மீன்களை பிடிச்சாங்க. அப்போதான் அந்த ரெண்டு மீன்களும் யோசிச்சுதுங்க, அடடா, தவளையோட பேச்சை கேட்டிருந்தோம்னா இந்நேரம் தப்பிச்சிருக்கலாம், இப்படி மாட்டிக்கிட்டோமேனு சொல்லி வருத்தப்பட்டுச்சுங்க அந்த மீன்கள். நாம போன வீடியோல நேம் கமெண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம், அதுக்கு எத்தனை பேர் ரிப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல உங்க நேமும் வருதான்னு பாருங்க. 100 பேர் கமெண்ட் பண்ணாலும் 100 பேர் கமெண்டையும் போடுறேன். நன்றி, வணக்கம்.